அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கோவை அரசு சட்டக்கல்லூரி மாணவர்களாகிய நாங்கள் வந்து மணிப்பூரில் நடந்திருக்கக்கூடிய கலவரத்தையும் மணிப்பூர் பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வன்கொடுமையை எதிர்த்து ஒன்றிய அரசு கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். மணிப்பூரில் கலவரம் நடந்துட்டு இருக்கு. குக்கி இன பெண்கள் இரண்டு பேரை ஒரு கும்பல் நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக இழுத்துட்டு போய் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கக்கூடிய காணொளி இந்த நாட்டையே இன்னைக்கு உலுக்கியிருக்கு. இந்த இடத்துல இதே மாதிரி ஒரு சம்பவம் 2002 நரேந்திர மோடி முதலமைச்சராக இருந்த போது குஜராத்திலையும் இதே மாதிரி கலவரம் நடந்தது. அங்க இருக்கக்கூடிய பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அன்னைக்கு குஜராத், இன்னைக்கு மணிப்பூர்ல இதே சம்பவம் நடந்திருக்கு. ஒரு கும்பல் ஒன்று சேர்ந்தா பெண்களை என்ன வேணா பண்ணலாங்கிற தைரியத்தை யார் கொடுத்தது? இந்த கலவரம் நடந்த போது மணிப்பூர்ல பெண்கள் வந்து வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு நடந்த அன்னைக்கே உளவுத்துறை மூலமா நரேந்திர மோடி, பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மணிப்பூருடைய முதலமைச்சருக்கும் போயிருக்கும். ஆனா இப்போ May 4 நடந்த சம்பவம் இப்ப வந்து இணையதளத்துல வைரலான பிறகு அதற்கு வருத்தம் தெரிவிக்கிறாரு பிரதமர் மோடி. சாதி கலவரமாகட்டும், மத கலவரமாகட்டும், இன கலவரமாகட்டும், இரு நாட்டுக்கிடையே கலவரமாகட்டும், எங்க கலவரம் நடந்தாலும் முதல்ல பாதிக்கப்படுறது பெண்கள் மட்டும்தான். இந்த கலவரம் நடந்துட்டு இருக்கு, 3 மாசமா மணிப்பூர் பட்டி எரிஞ்சிட்டு இருக்கு. அப்போ பிரதமருக்கு வந்துட்டு அமெரிக்கா போறதுக்கு நேரம் இருக்கு, எஜிப்து போறதுக்கு நேரம் இருக்கு, பிரான்ஸ் போறதுக்கு நேரம் இருக்கு. ஆனா மணிப்பூருக்கு போக, ஏன் மணிப்பூரை பத்தி பேசுறதுக்கே நேரம் இல்ல பிரதமருக்கு? இந்த கலவரம் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு முறை பிரதமர் மோடி மன் கி பாத் கொடுக்கிறாரு, அதுல உரையாடுறாரு. ஆனா மணிப்பூரை பத்தி ஒரு வார்த்தை கூட பிரதமர் மோடி பேசல. இந்த இடத்துல கோவை அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அங்க மணிப்பூர் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு, அதை பத்தி எந்த கவலையும் இல்லாம ஒன்றிய அரசும் மாநில அரசும், மணிப்பூர் மாநில அரசு, பாஜக அரசு மௌனம் காக்குறது நியாயம் கிடையாது. அங்க அமைதி நிலைநாட்ட முடியாத மணிப்பூர் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு உடனடியாக பதவி விலக வேண்டும். மணிப்பூரினுடைய முதலமைச்சர் பைரன் சிங் உடனடியாக பதவி விலக வேண்டும். அது மட்டும் இல்லாம மணிப்பூர் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் அங்க முகாம்ல தங்க வைக்கப்பட்டவர்களுக்கும் நிவாரணம் கொடுத்து அவங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கணுங்கிற கோரிக்கை நாங்க முன்வைக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல மணிப்பூர்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தணும், அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி எல்லா கட்சியும் சொல்லக்கூடிய அறிவுரைப்படி அமைதி நிலைநாட்டணுங்கிற கோரிக்கை முன்வைக்கிறோம். இறுதியா இப்படி சொல்லி நிறைவு செய்யறோம். இந்த அன்னைக்கு குஜராத், இன்னைக்கு மணிப்பூர், நாளைக்கு யாரா வேணா இருக்கலாம், எந்த மாநிலம் வேணா இருக்கலாம், பிஜேபி ஆட்சியில் இருக்கும் பட்சத்தில் ஆக வருகின்ற 2024 நடக்கக்கூடிய தேர்தலில் இங்க இளைஞர்களாகட்டும், மாணவர்களாகட்டும், முற்போக்கு சிந்தனையுடையவர்களாகட்டும், எல்லாருமே இந்தியாவுடைய தன்மையை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்யணும், போராடணுங்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். நன்றி. குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அதை எப்படி பாக்குறீங்க சார்? இந்த இடத்துல வந்துட்டு குற்றவாளிகளுக்கு வந்து தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல மனித உரிமை ஆணையம் வந்து இந்த கொடுமை வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கும் போது ஏன் மௌனம் காத்துட்டு இருக்காங்க, ஏன் அமைதியா இருக்காங்கிற கண்டனத்தையும் நாங்க இந்த இடத்துல வெளிப்படுத்துறோம். இந்த இடத்துல பெண்களை வந்து யார் வேணா என்ன வேணா பண்ணிடலாங்கிற தைரியம் வந்துட்டு பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்துல எல்லா இடத்துலயும் நடந்துட்டு தான் இருக்கு. அப்படி அவர்களுக்கு தைரியம் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. இந்த மாதிரி செயல்பாடுகள்ல ஈடுபடக்கூடிய அந்த மிருகங்களுக்கு உச்சபட்ச தண்டனையை வழங்கணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. தேசிய மகளிர் ஆணையத்துல வந்துட்டு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இருக்காங்க, புஷ்புலாம் இருக்காங்க, தமிழக பாஜகவாலையும் சரி, அவங்களோட முக்கியமான பொறுப்பு அவங்களாம் பெரியதான் பேசுறாங்க சார். இந்த இடத்துல வந்துட்டு தமிழ்நாட்டு பாஜக பொறுத்த வரைக்கும் முன்னணியில் இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை ஆகட்டும், திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் ஆகட்டும், திருமதி குஷ்பு ஆகட்டும், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மௌனம் காத்துட்டு இருக்காங்க, வாய் திறக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. அங்க பெண்கள் வந்து நிர்வாணப்படுத்தப்பட்டு கூட்டுப்பாலில் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்காங்க. இருந்தாலும் அது குறித்து அவங்க வாய் திறக்காம இருக்கிறது கடும் கண்டனத்திற்குரியது. இந்த இடத்துல நாங்க அவங்க